குழு நண்பர்களுக்கு வணக்கம். இது கண்ணன் புன்னைவனம் புன்னப்பாக்கத்திலிருந்து சென்னையிலிருந்து பேசுகிறேன். நம்ம இடத்துல இப்போது இந்த வெப்பக்குழியெல்லாம் மூடிட்டுருக்குறோம், கரும்புக்கு போட்ட வெப்பக்குழியெல்லாம் மூடிட்டுருக்குறோம். எப்படி மூடுறோம் அதை, அந்த மாதிரி அதனோட இதெல்லாம் நம்ம பார்ப்போம். உள்ளே போயிட்டு நம்ம அதை பார்த்து அந்த பதிவு போடுறேன் நான். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கரும்புக்கு முன்னால் ஒரு 20 சென்டில் கருப்பு கவுனி நட்டுருக்கோம். இப்போ நட்டு ஒரு 20 நாள் கிட்ட ஆகிப்போச்சு. நல்லா தூர் வடித்து நல்லா வந்திருக்கு பயிர். இப்போது கரும்புக்கு இடையில் போட்ட வெப்பக்குழியெல்லாம் மூடிட்டுருக்கோம். அது எப்படி மூடுறோன்றத இந்த பதிவில் இப்போ பார்ப்போம். நம்ம போயிட்டு உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ இந்த கரும்பு தோட்டத்துக்கு உள்ளே வந்திருக்கோம். நம்ம இப்போ வெப்பக்குழியெல்லாம் ஒரு குழியாக மூடிட்டுருக்கோம். மொத்தம் 70 குழி இருக்குது. ஓரளவுக்கு பாதி குழி மூடிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி அந்த வரப்பு மாதிரி போட்டிருந்த மண் எடுத்து அந்த குழியில் போட்டு அதை கொஞ்சம் மேடாகவே ஆக்கி விட்டுருக்கோம். இதே மாதிரி தான் மற்ற வெப்பக்குழியும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வெப்பக்குழியும் இப்போது அந்த மாதிரி குழி, அந்த குழியை மூடிட்டு அதை ஒரு மேடாக்கி விட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம கலைங்கள்லாம் சுற்றி அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கலை. இது மாதிரி எல்லா வெப்பக்குழியும் மூடிட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 70 குழி இருக்குது 1.5 ஏக்கரில். இப்போது தோராமல் ஒரு 35 குழி மூடியாச்சு. இன்னும் 35 குழி நாளைக்கு இல்லை மண்டே மூடிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுனால கரும்பு தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ கரும்போட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. இப்போது மறுபடியும் ஒரு தடவை அந்த சோலையை உரிச்சிருக்கோம். மறுபடியும் இப்போ சோலையை உரிக்கணும். கரும்புலாம் சிலதெல்லாம் நல்ல ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு, சிலதெல்லாம் சாஞ்சிருக்கு, அது கொஞ்சம் இழுத்து கட்டணும். இப்போது இந்த வெப்பக்குழி வேலை முடிஞ்ச உடனே இந்த சோலையெல்லாம் இழுத்து கட்டுற வேலையை செய்யணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லா வெப்பக்குழியும் அதே மாதிரி மெத்தடில் போட்டு மூடி இருக்கும் இருங்க. நம்ம இப்போ அந்த இது சிவன் செம்பா நாற்று. அநேகமாக புதன் இல்லை வேழனில் நாற்று நடலான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அடர்ந்து வந்திருக்கு.